ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி சுட்டி குழந்தைகளுக்காக ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறோம். அந்த ஸ்டோரியோட டாபிக் என்ன அப்படின்னா, அறிவில்லா ஆமை. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உடனுக்குடன் போடுற வீடியோஸ், ஸ்டோரிஸ், குக்கிங் டிப்ஸ் அண்டு ஹெல்த் டிப்ஸ் இது எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். சரி, வாங்க ஸ்டோரிக்கு உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன கேரக்டர் பண்ண போகிறோம், எங்களோட நேம் என்னென்னு சொல்கிறேன். இதில் வந்து ரெண்டு வாத்து, ஒரு ஆமை கேரக்டர், மொத்தம் மூணு பேர் இருக்கோம். இதில் வந்து நான் என் பேர் காவியா, நான் இதில் வந்து ஒரு வாத்து கேரக்டர் பண்ண போகிறேன். என் பேர் கவின், இதில் நான் ஆமை கேரக்டர் பண்ண போகிறேன். என் பேர் பாஷிகா, இதில் நான் வாத்து கேரக்டர் பண்ண போகிறேன். இதில் வந்து ரெண்டு வாத்து இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு வாத்து கேரக்டர் பண்ணுறோம். சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ஒரு அழகான காட்டில் நிறையா செடி கொடி மரம் பூக்கள் எல்லாம் அழகழகாக இருக்குது. அந்த காட்டில் ஒரு அழகான ஒரு குளம். அந்த குளத்தில் தான் இந்த மூணு நண்பர்கள், அதாவது ரெண்டு வாத்து ஒரு ஆமை, இவங்க மூணு பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். நம்ம காட்டில் இருக்க மரத்தெல்லாம் மனிதர்கள் வந்து வெட்டுறதுனால நம்மளுக்கு வேறு மழையே கிடைக்க மாட்டேங்குது. மழை கிடைக்காததுனால குளம் வேறு வற்றி போச்சு. நாம் எப்படி இந்த குளத்தில் இன்னும் இருக்கிறது? நம்ம இங்கே பக்கத்து ஊரில் வந்து வேறு குளத்தில் நல்லா தண்ணி இருக்கா, நம்ம அங்கே போகலாமா? சரி, போகலாம். என்னை விட்டு போக நினைக்கிறீங்களா? இல்லை நண்பா, நாங்கள் எப்படி உன்னை விட்டு போக நினைப்போம்? நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் பறவைங்க, நாங்கள் பறந்து போயிடுவோம். உன்னால் எப்படி வர முடியும்? அதனால தான் நாங்கள் போகிறதான் நாங்கள் கேட்டுட்ருந்தோம். நீங்கள் ஒரு குச்சி எடுத்து நீங்கள் ரெண்டு முனையில பிடிச்சிக்கிறீங்க, நான் நடுவெல்லாம் என் வாயால் பிடிச்சிக்குவேன். ஆனால் அதில் உனக்கு ஒரு சிக்கல் இருக்கே நண்பா. அது என்ன சிக்கல்? நீ வந்து பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, நீ சப்போஸ் உன் வாயை தப்பி தவறி திறந்துட்டீனா கூட பறந்து போகும்போது ஏதாவது பாறையில் அடிபட்டு இறந்துருவல்ல? நான் இறப்புக்கு நானே எப்படி காரணமாக இருப்பேன்? நான் கெட்டியமாக பிடிச்சிக்கிறேன். நண்பன் அவ்வளோ தூரம் சொல்கிறால, அவனையும் கூட்டிகிட்டே போகலாம். சரி, நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன? சரி, அவனையும் கூட்டிகிட்டே போகலாம். சரி, வாங்க போய் குச்சி எடுத்துகிட்டு வரலாம். நான் பறக்கிறத பார்த்து மனிதர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. பார்த்தீங்களா வாத்துக்களா? ஒரு வழியாக நம்ம குளத்துக்கு வந்துட்டோம். ஆ, என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறாய் வாத்து? நம் கூட வந்த நண்பனை காணவில்லையே. ஐயோ, ஆமா, நம் நண்பன் எங்கே? சரி, வா போய் பறந்து போய் பார்க்கலாம். ஏ நண்பன், பாரு இங்கே இருக்கிறான். ஏ ஆமா, நம் நண்பனுக்கு அடிபட்டு இருக்கிறது. கிட்ட போய் பார்த்தா ஐயோ, இவன் என்ன இறந்துட்டானா? அதுக்கு தான் அறிவில்லாமல் எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம் என்று நான் முதல்ல சொன்னேன். நீங்கள் ரெண்டு பேர் தான் என் பேச்சை கேட்காம இப்படி பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்த்தியா, இவன் நம்ம நண்பன் நம்மளை விட்டு போயிட்டான். ஹலோ கிட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் இருக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.